ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி பெட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வந்தால் நாய்க்கு என்ன மருந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தம்பி போக, தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுறது கிடையாது. நான் இப்போ சொல்ல போகிற மருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு மட்டும் இந்த ஆயில்மெண்ட் போட்டால் போதும். இல்லை கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துக்கிறது என்னோடய லேபு ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க இந்த லோஷன் போட்டால் சரியாயிடும். இது பார்த்திங்கன்னா கிஸ்கின் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே கடையில் கொடுத்துருவாங்க. இது ரொம்பலாம் இல்லை, ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். அதை வந்து காலில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டியும் அந்த ஸ்கின் டிசீஸ் ஆரம்பிச்சிருக்க அந்த இடத்துலையோ இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அந்த இடத்துலையோ வந்து தேய்ச்சிங்கன்னா சரியாக போயிடும். இல்லை ஸ்கின் டிசீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் இந்த ஆயில்மெண்ட்டும் கொஞ்சம் மாத்திரை கொடுப்பாங்க. இந்த ஆயில்மெண்ட் வந்து காலில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கண்டிப்பாக தேய்க்கணும், அப்போ தான் அது சரியாகும். இது பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய கிணல்லையும் சரி, நான் வீட்டில் உள்ள டாக்டருக்கும் சரி, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணதும் சரி, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. எவ்வளோ டீப்பாக ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த லோஷன் போட்டால் ரொம்ப ஈஸியாகவே சரியாயிடுது. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டாகில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்துக்கிட்ட வந்துருந்துச்சுல, அது கூட ஒரு 3 to 4 days வந்து சரியாயிருச்சு. அது இருந்த இடமே இல்லாமல் சரியாயிருச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கிலே போட்டேன். இல்லை ஸ்கின் டிசீஸ் வந்து நான் அதிகமாகிருச்சு, எனக்கு சரியாகலை, மருந்தெல்லாம் போட்டேன் சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 week to 10 days சரியாயிரும். ஏன்னா அந்த மாதிரி ஆயிருக்கு நான் நிறைய இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் வந்து வளர்க்க முடியாமல் இந்த ரொம்ப ஸ்கின் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் வெளியெல்லாம் விட்டுருவாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேப் போட்டிருப்பேன், அதெல்லாம் வந்து ரோட்டில் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து அதுக்கு ஊசி போட்டு மருந்து போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சோம். அதுக்கெலாம் இந்த லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணோம். அதனால் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த மெடிசன் தான் இது. இது வேணுங்கிறவங்க வந்து வெட்டினரி மெடிக்கலில் போயிட்டு ஒன்றுமே கிடையாது கிஸ்கின் அந்த இதில் எழுதியிருக்கும் பாருங்கள், கிஸ்கின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாவே தருவாங்க. கிஸ்கின் ஸ்கின் லோஷன் தாங்க டாகுக்கு அப்படின்னு சொன்னிங்கனாவே தருவாங்க. இது சின்ன சைஸ்லேயும் இருக்கும் பெருசுலேயும் இருக்கும். அந்த சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா 30 ml தான். இல்லை எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா 100 ml வாங்கிக்கலாம். 100 ml நாங்கள் வந்து எந்நேரமும் ஸ்டாக் வச்சுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வேளை கிணலில் வந்து அப்படி வந்துருச்சு அப்படின்னா இதை நாங்கள் போடுறதுக்காக வச்சுருப்போம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களே அந்த லேபு, இது வந்து ஒரு 10 days அப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஒரு 3 months முன்னாடி அந்த ஸ்கின் டிசீஸ் குணமானே ஒரு 10 days அப்புறம் எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் தந்துருக்கு. ஸோ ஸ்கின் டிசீஸ் இருக்குது ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு அப்படிங்கிறவங்க இந்த லோஷன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஸ்கின் டிசீஸ் வந்து கவனிக்காமல் விட்டேன், கொஞ்சம் டீப்பாக நிறைய வந்துருச்சு அப்படிங்கிறவங்க டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுங்க. அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஐவர் மேட்டின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் சில டேப்லெட்ஸும் இந்த லோஷன் தான் தருவாங்க. அது நீங்கள் ரெகுலராக தடவிட்டு அந்த டேப்லெட்ஸ் ஒழுங்காக போட்டிங்கனாவே சரியாயிடும். ஏன்னா மேக்ஸிமம் பேர் வந்து ஸ்கின் டிசீஸ் வந்தாவே நிறைய பேர் ரோட்டில் விட்டுருவாங்க. நாங்கள் ஒரு 3 dogs வந்து அந்த மாதிரி எடுத்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அதனால் யாருமே வந்து ஸ்கின் டிசீஸ் வந்துட்டால் லேசாக மட்டும் விட்டுறாதீங்க. ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக போயிடும். இல்லை கொஞ்சம் பெருசாகிருச்சு, ரொம்ப நிறைய வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு வந்து சிரமம், டாகுக்கும் சிரமம். அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோவே நான் போடுறேன். இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 ml அந்த சின்ன பாட்டில் வந்து 75 rupees MRP போட்டிருக்கு. ஏன்னா எனக்கு யாங்கும் இல்லை, அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. MRP மட்டும் தான் நான் சொல்கிறேன், இப்போ கரண்ட் ரேட் என்ன அப்படின்னு தெரியல. அந்த பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா 160 rupees போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க அந்த லேப் தான் நாங்கள் ரோட்டில் கண்டுபிடிச்சி இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதான் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.